வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விட்டா சேனல் போன கிளாஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் இருந்துச்சு இப்போ வந்து நம்ம ரெகுலர் டாபிக் வந்துடும் இப்போ வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்த்துட்ருக்கோம் நல்லா ஞாபகம் இருக்குல்ல சரி இப்போ இனி வரும் கிளாஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் ரொம்ப சில விஷயங்களை வந்து நான் கேட்குறேன் பார்த்தீங்களா சில சென்டென்ஸ்லேலாம் இப்போ அந்த வாக்கியத்தில் நான் சொல்கிறேன் அதை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஜென்ரலாக உள்ள விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய விஷயங்களை அதே போல தினசரி நம் பயன்படுத்துகின்ற வாக்கிய அமைப்புகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டையுமே பார்க்குறோம் ஜென்ரலாகவும் பார்க்குறோம் அதுதான் பார்க்குறோம் லாஸ்ட் லாஸ்ட்டில் நம்ம விட்டது வந்து வெயிட்ல லாஸ்ட்டாக வந்து லேஸாக நிப்பாட்டணும் ஏமா இருக்குங்களா ம் இப்போ வெயிட்ல இன்னும் ஒரு சில வாக்கியங்கள் நான் கொடுக்க வேண்டியது இருக்கு பாருங்களா சார் அவர் வந்துடுவார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார் வந்துடுவார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம நம்ம சொல்லுவோம் இல்லை யாராவது சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்பட்டிருப்போங்கிறது தப்பு கேட்டிருப்போம் கரெக்டா சரி இதை வந்து நம்ம எப்படி பேசுறது கொஞ்ச நேரம் வெயிட் ஃபார் சம் டைம் வெயிட் ஃபார் சம் டைம் புரியுதுங்களா வாக்கியமைப்பு எவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து கேட்டிருப்போம் பேசியிருப்போம் நம்மளுக்கே அறியாமல் அது மைண்ட்ல இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம முறையாக தெரியும் போது நம்ம அழகா பேசலாம் சரி நீ என்னமோ சொன்னப்பா கடைசி வரைக்கும் நீ வரவே இல்லை இல்லைடா நான் வந்தேன்டா அதெல்லாம் பொய் சொல்லாத நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன் நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன் இப்போ இதை வந்து எப்படி நம்ம சொல்லலாம் நான் ஐ காத்திருந்தேன் வெயிட்டா நீண்ட லாங் டைம் லாங் டைம் புரியுதுங்களா நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன் இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு வார்த்தை நான் கூடுதலாக போடுறேன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு நான் உனக்காக நீண்ட நேரம் காத்திருந்தேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கிங்களேன் இந்த சென்டென்ஸே வந்து மாறுங்க இது அடுத்த சென்டென்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான் உனக்காக நீண்ட நேரம் காத்திருந்தேன்னு சொன்னோம்னா ஜென்ரலாக எப்படி சொல்லணும் உனக்காகங்கிறப்ப அந்த இடத்த வந்து ஐ வெயிட்டட் ஃபார் யூ ஃபார் லாங் ஃபார் யூன்னு நம்ம சொல்லணும் உனக்காக அப்படிங்கும்போது ஆனால் ஜ அப்படி வந்து இந்த ஃபார்ல வந்து அப்படி சொல்ல தேவையில்லை அதாவது ரெண்டு தர ஃபார் வர்றதுக்கு ஒன்றை காமனாக போட்டுட்டு இன்னொன்று வந்து நம்ம வச்சுக்கலாம் எப்படின்னா ஒன்றை காமனுங்கிறது லாங் டைம்கிறத காமனாக முன்னாடி ஐ வெயிட்டட் ஃபார் ஐ வெயிட்டட் எ லாங் டைம் ஃபார் யூன்னு சொல்லலாம் இப்போ நெக்ஸ்ட் என் டென்ஸில் பாருங்களேன் இல்லை அது தனியாகவே நான் உங்களுக்காக நீண்ட நேரம் காத்திருந்தேன் இது வந்து நான் வெறும் சிம்பிளி சொல்லியிருக்கேன் நான் நீ நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன்னு இதில் எழுதிடுவா அதுதான் நான் உங்களுக்கு புரியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்காக நீண்ட நேரம் காத்திருந்தேன் இந்த இடத்துல எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுனா ஐ வெயிட்டட் இந்த ஐ வெயிட்டட் ஃபார் ஏ லாங் டைம்னு ஒன்றே போட்டுறாதீங்க ஐ வெயிட்டட் ஏ லாங் டைம் ஐ வெயிட்டட் ஏ லாங் டைம் நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபார் போடுங்க ஃபார் யூ ஏன்னா ஜென்ரலாக போடும்போது இந்த ஃபாரை நம்ம எங்கே யூஸ் போடுவோமா இங்கே இப்படி பண்ணுவோமா ஐ வெயிட்டட் ஃபார் எ லாங் டைம் ஃபார் யூ ஃபார் ஃபார்னு ரெண்டு தர வருது ஆனால் ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பெர்ஃபெக்ட் கரெக்டுங்க ஆனால் நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது ஐ வெயிட்டட் ஏ லாங் டைம் ஃபார் யூ இந்த ஃபாரை வந்து இந்த கடைசிக்கு கொண்டு வந்துடுறாங்க இந்த ஃபாரை உனக்காகன்னு சொல்லி முடிக்கிறாங்க அதனால் இப்படி பேசும்போது தப்போ தவறோன்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடக்கூடாது அதுக்காக தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புரியுதுங்களா ஐ வெய்ட் அடியா லாங் டைம் ஃபார் யூ இதுதான் வந்து பெர்ஃபெக்ட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஓகே இன்னொன்று கூட இருக்கு பாருங்களேன் அதாவது நீ வரவேண்டு உனக்காக பல நாட்கள் காத்திருந்தாங்க பல நாட்கள் தூங்காமல் காத்திருந்தான்னு சொல்லுவாங்கள்ல வலிமேல் வைத்து அது மாதிரி நீ வருவ அவன்கிட்ட பேசுவேங்கிறதுக்காக அவன் வந்து பல நாட்கள் காத்திருந்தான் ஆனால் நீ வரவே இல்லை ரெண்டுமே வந்து பாஸ்டன்ஸ் தான் இதை ஃப்ரேம் பண்ணுவோமா அவன் உங்களுக்காகனு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்திருக்கு பார்த்தீங்களா அவர் கி இதில் வந்து அவர் செஞ்ச வேலை என்ன அவர் செஞ்சு செயல் காத்திருந்தார் இது தாங்க நம்ம வந்து அடுத்த அடுத்த கிளாஸில் அதுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அதுக்கு நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நோட்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு கிளியராக பிக்சராக புரியணும்ல இப்போ நான் வந்து நானே சொல்கிறேன் அவருங்க அவர் தான் இதில் சப்ஜெக்டு அவர் என்ன செஞ்சாருன்னு நான் கேள்வி கேட்குறேன் அது எப்படி உங்களுக்கு தத்ரூபமாக புரியும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக சொன்னால் தானே உங்களுக்கு வரும் ஒரு ஃபார்முலா மாதிரி ஹி வெயிட்டட் ஃபார் யூன்னு நான் சொல்ல உங்களுக்காகன்னு சொல்ல மாட்டேன் என்ன பண்ணுறேன்னா பல நாட்கள் மெனி டேஸ் இப்போ ஃபார் யூ ஹி வெயிட்டட் மெனி டேஸ் ஃபார் யூ அவர் உங்களுக்காக பல நாட்கள் காத்திருந்தார் ஆனால் மன்னிக்கணும் ஆனால் இருக்குது ஆனால்னு போட்டேன் சாரி ஆனால் பட் நீங்கள் வரவில்லை கம் ஓகேவா வா புரியுதா பொதுவா காத்திருந்தாலே கோபம் வரும் ஆனா வந்து அவன் பொறுமையாக காத்திருந்தான் அவன் பொறுமையாக காத்திருந்தான் எப்படி சொல்றது பேஷன்ட்லி வெயிட்டட் பேஷன்ஸ்லி இல்லை பேஷண்ட்லி சி இல்லை டிஎல் பேஷண்ட்லி புரியுதுங்களா அப்போ அவன் பொறுமையாக காத்திருந்தான் அவன் சகிப்புத்தன்மை உடையவன் அவன் பொறுமையாக காத்திருந்தான் இதெல்லாம் நீங்கள் வந்து தினசரி வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கிய அமைப்புகள் மறந்துடாதீங்க ஆகையினால நல்லா கவனித்து ஒன்று ஒன்று எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் வெயிட் எடுக்க பக்கத்தாப்புல எப்படிலாம் வாக்கியனா நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் வெயிட் யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு அடுத்தது கடைசி கொஞ்சம் நேரம் காத்திருந்தாங்கிறதுக்கு நம்ம என்னங்க சொன்னோம் வெயிட்டட் ஃபார் சம் டைம் அவர் சுமார் முப்பது நிமிடங்கள் காத்திருந்தார் அவர் சுமார் முப்பது நிமிடங்கள் காத்திருந்தார் ஹி தேர்ட்டி மினிட்ஸ் கொஞ்சம் நேரங்கிறதுக்கு சம் டைம்னு சொன்னோமா ஃபர்ஸ்ட்டு இருக்கா அந்த மாதிரி ஹெல்தி போடவா இந்த பாருங்க கொஞ்ச நேரங்கிறதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கிறது சம் டைம்னு சொன்னோமா அந்த இடத்துல வந்து சுமார் முப்பது நிமிடங்களுக்கு சம் தேர்ட்டி மினிட்ஸ் ஆனால் இது யாரும் பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை ஹி வெயிட்டட் சாரி ஹி வெயிட்டட் அபவுட் தேர்ட்டி மினிட்ஸ் இது அதிக பேர் பயன்படுத்துகிறாங்க ரெண்டில் எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க புரியுதுங்களா ம் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வேறு வெர்பு பார்க்க போகிறோம் ஓகேவா அந்த வேர்பில் இருந்து அதில் சாதாரணமாக பார்த்துட்டு அந்த வேப்பிலிருந்து நாம் அதிகமாக கேள்விகளை வாக்கியங்களிடம் கேட்டு பெறப்போகிறோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்